అస్సలాము అలైకుమ్. హాయ్ గాయ్స్, వెల్కమ్ బ్యాక్ టు ఆర్ఆర్ కుకింగ్ అండ్ ఆర్ఆర్ క్రాఫ్ట్. நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்பவே சூப்பராகிக்கிறேன். நாம் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்டா, பழைய டிஷர்ட்டை வச்சு சோஃபாவுக்கு வர குட்டி பிலோ கவர் செய்ய போகிறோம். அது சூப்பராக ஒரு ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். வீட்டில் பழைய டிஷர்ட் இருந்தால் நீங்கள் வேஸ்ட்டாக வீசாதீங்க, அதில் நீங்கள் இந்த மாதிரி பிலோ கவர் செஞ்சீங்களாக்கும் சூப்பராகிக்கும். பார்க்கும்போது அது ரிச் லுக் ஆகிக்கும், பட் அது வந்து ரொம்பவே செலவாகாது, அதுக்கு செலவே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். அது இப்போ எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் டீக்கும் அதை கிளிக் பண்ணிங்களாக்கும் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து உங்களோட மொபைலை வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட இந்த மாதிரி ஒரு டிஷர்ட் இருக்குது. நான் இதில் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இது வந்து கொஞ்சமாக டார்க் பிங்க் கலர், உங்களுக்கு வீடியோவுக்கு லைட்டாக விளங்குது. இப்போ அதை எடுத்துக்கோங்க, நீங்கள் யூஸ் பண்ணாத பழைய டிஷர்ட் தான். இப்போ இதில் நமக்கு அந்த கீழ்ப்பகுதி மட்டும்தான் நமக்கு தேவைப்பட போகுது. இப்போ டேப் எடுத்துக்கோங்க. டேப்பில் வந்து நான் உங்களுக்கு 20 சென்டிமீட்டர்ந்து காட்டியிருப்பேன். சாரி, நான் 20 சென்டிமீட்டர்னு நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன், பட் நான் 30 சென்டிமீட்டர் எடுத்தேன். இப்போ பாருங்கள், இப்போ நாம் இதை வச்சு அளந்துட்டு நேராக கட் பண்ணி எடுக்க போகிறோம். நமக்கு இதில் உள்ள மேல் பகுதி தேவையே படாது, நமக்கு அந்த கீழ்ப்பகுதி மட்டும்தான் தேவைப்படும். சாரி, நான் உங்கள்கிட்ட 20னு சொல்லிவிட்டு 30 சென்டிமீட்டர் எடுத்துட்டேன். அப்போ தான் 30 சென்டிமீட்டர் எடுத்தீங்களா இருந்தால் கொஞ்சம் ஒரு அளவான பிலோ கவர் கிடைக்கும். இப்போ பாருங்கள், 30 சென்டிமீட்டர் சூப்பராக இருக்குது. இப்போ நாம் இதில் 30 சென்டிமீட்டர் அளந்தாச்சு. நீட்டாக எவ்வளோக்கு இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, டிஷர்ட்டில் கீழ்ப்பகுதி மட்டும்தான் நமக்கு யூஸ் ஆகும். இப்போ இதில் வந்து நாம் நீங்கள் வந்து பெரிய ஊசி இருந்தால் அதில் வந்து நூல் கொடுத்துக்கோங்க. நல்ல திக்கான நூல் இருந்தால் நல்லா இருக்கும். நான் அதனால் என்கிட்ட பூல் நூல் இருந்தது, நான் அதை வந்து கொருத்திக்கிறேன். நல்ல திக்காக நல்ல டைட்டாக இருக்கணும். இப்போ நாம் அதை என்ன செய்ய போகிறேன்டா, டிஷர்ட்டில் ஒரு ஓரத்தை எடுத்து பாருங்கள், இப்படி இதில் ஒரு ஓரத்தை எடுத்து நாம் நூலோட போகிறோம். இது வந்து நீங்கள் குட்டி குட்டியாக நூலோட தேவையில்லை, நீங்கள் பெருசு பெருசாகவே நூலோடிக்கோங்க. நாம் இப்படி ஃபுல்லாக நூலோடணும். உங்களுக்கு சின்ன ஊசி இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் அதால் தைக்கலாம். என்கிட்ட பெரிய ஊசி இருந்தது, நான் அதனால் உங்களுக்கு செஞ்சு காட்டிக்கிறேன். இப்போ பாருங்கள் நான் எப்படி தைச்சிக்கிறேன்ட்டு. இதை இப்படி தைச்சிட்டு நம்ம எல்லாத்தையுமே ஒன்றா சுருக்கி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி பெரிய பெரிய தையலாகவே போட்டுக்கோங்க. உங்களோட வீட்டில் பழைய டிஷர்ட் இருந்தால் வேஸ்ட் ஆக்காதீங்க, அதை நீங்கள் வேஸ்ட்டாக தூக்கி போடாதீங்க. வீட்டுக்கு அழகான ஒரு சூப்பரான அலங்கார பொருள் ரெடியாக விட்டுது. சாரி, அலங்கார பொருள் இல்லை, சோஃபாக்குள்ள கவர், சோஃபாக்கு வர பிலோ கவர். இப்படி இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் ஃபுல்லாக தைச்சிட்டு வந்துடலாம். தைச்ச அப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக தைச்சிட்டேன். இப்போ தைச்சி முடிஞ்சு நாம் இதை நல்லா எல்லாத்தையுமே சுருக்கி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா டைட்டாக சுருக்கிக்கோங்க. நல்லா இப்படி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சமாக அப்படி விரிச்சிக்கோங்க. விரிச்சிட்டு நம்ம நல்லா டைட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே நல்லா இறுக்கிட்டேன். இப்போ நாம் அந்த நூலை வச்சு சுற்றி வர ரெண்டு சுற்று சுற்றலாம், இறுக்கமாக ரெண்டு பாட்டை சுற்றிட்டு நாம் முடிச்சு போட போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி. இந்த கவர் பிலோ கவர் செய்கிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்காது, ஒரு 10 நிமிஷத்தில் குயிக்காக செஞ்சிடுவீங்க. உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாட்டே இருக்கும், பட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்படி முடிச்சு போட்டுருவோம், ரெண்டு முடிச்சு.
அடுத்தது வந்து நீங்களே இதை ஃபுல்லாக செஞ்சுட்டு வீட்டில் வச்சு நீங்கள் பாருங்கள், ரொம்பவே லுக் சூப்பராயிருக்கும். எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது நானாக இப்படி செஞ்சேன் அப்படின்ட்டு. நான் ஒரு ஒரு விஷயத்தை நான் பார்த்து பார்த்து நான் உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். இப்போ பாருங்கள் கட்டியாச்சு. இப்போ இதை நாம் மற்ற பக்கம் திருப்பிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற பக்கம் திருப்பிட்டு அழகாக கொஞ்சமாக நம்ம விரிச்சிடலாம். விரித்தா இப்படி இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம மேல் பக்கம் அந்த மாதிரி செஞ்சிட்டோம். இப்போ கீழ்ப்பக்கத்துலேயும் நாம் அதே மாதிரி நூலோட போகிறோம். என்கிட்ட வந்து பிங்க் கலர் நூல் இல்லை, ப்ளூ கலர் தான் இருந்தது. ஸோ அது ப்ராப்ளம் இல்லை, அது வந்து நமக்கு வெளியே விளங்கவே மாட்டுது. இப்போ நாம் இதையுமே ஃபுல்லாக நூலோட போகிறோம். இப்படி பெருசு பெருசாக போட்டுக்கோங்க, ப்ராப்ளம் இல்லை. இந்த பிங்க் ப்ளூ கலர் நூல் விளங்கினா கூட நான் அதை வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவில் நான் அதை இல்லாமாக்கிடுவேன், நீங்கள் பாருங்கள் எப்படின்ட்டு. இப்போ நம்ம ஃபுல்லாக நூல் ஓடியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்படி ஈக்குது. நான் ஊசியை கட் பண்ணலை, அது அப்படியே ஈக்கட்டும். நான் வந்து பஞ்சடையுது, பஞ்சடைங்க நீங்கள், உங்கள்ட்ட பஞ்சு இருந்தால் பஞ்சடைஞ்சிக்கோங்க. என்னட்ட ஒரு குட்டியாக வட்ட பிளோ இருந்தது, நான் அதை நடுவுக்க வச்சுக்கிறேன். அது வேஸ்ட்டாக இருந்தது தான், நிறைய பஞ்சு இருந்ததுன்ட்டு நான் என்னோடய பழைய க்ளோத்தில் பிளோ தச்சு நான் அதை உங்களுக்கு உள்ளக்க வச்சுக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பஞ்சு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும் காட்டன் பஞ்சு. இப்போ இதை கொஞ்சமாக நம்ம ஷேப் பண்ணிடலாம். இதை கட்டாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி பெரிய பட்டன் ஒன்று எடுத்துக்கிறேன். இது என்னோடய பழைய ட்ரெஸ்ஸில் இருந்தது, அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் நாம் அப்படி வச்சு நூல் ஓடிடுவோம், தச்சிடலாம். அப்படி நான் உள்ள காலை குத்தி இங்கிட்டு மற்ற சைட் எடுப்போன்னு பார்த்தேன், ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. நான் அதனால் இப்படியே தச்சு உங்களுக்கு காட்டுறேன். இப்படி தைச்சாலுமே நல்லா ஃபிட் ஆகிக்கும். உங்களுக்கு இது கொஞ்ச நேரத்திலேயே நம்ம வீட்டுக்கு தேவையான பிலோ ரெடி பண்ணிட்டோம். இதை நீங்கள் குஷன் செஞ்சுட்டு குஷனுக்கு வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சோஃபாக்கு வச்சுட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பட்டனை இப்படி வச்சு தச்சிடலாம். க்ளூகன் வச்சும் ஒட்டலாம், ஸோ இப்படி தைக்கிறது பெட்டர். இப்போ தச்சு முடிஞ்சு இப்படி ஒரு ரெண்டு சுற்று சுற்றிடலாம், பட்டனை சுற்றி சுற்றிட்டு நாம் ஒரு கட் ஒன்று போட போகிறோம். இப்போ இப்படி ஒரு கட் ஒன்று கட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிலோவில் கீழ்ப்பக்கம் ரெடி ஆகிட்டுது. இப்போ இதை நாம் இப்படி கட்டிட்டு கத்தரியால் வெட்டிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோணலாய்க்கும், நம்ம பொருள் ஷேப் பண்ணிடலாம், ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஒரு கீழ்ப்பக்கத்துக்கு நம்ம இப்படி ஒரு பட்டனை வச்சு செஞ்சிட்டோம். இப்போ மேல் பக்கத்தில் தான் நாம் ஒரு பூ ஒன்று வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதெல்லாம் ஷேப் பண்ணிவிடுவோம். கொஞ்சமாக ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஷேப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நடுவுக்க ஒரு பூ ஒன்று வைக்க போகிறோம். இந்த பூ வந்து ரிபனில் செஞ்சது. நான் இதில் வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிக்கிறேன், நான் அந்த வீடியோ லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் அந்த மாதிரி பட்டனும் வைக்கலாம். இப்போ பாருங்கள், நான் க்ளூகன் வச்சு இதை எப்படி ஒட்ட போகிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட வேறு ஏதாச்சும் டிசைன் பின் அது எதா இருந்தாலுமே நீங்கள் செஞ்சுக்கோங்க. எனக்கிட்ட இந்த ரிபன் பூ இருந்தது, நான் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இந்த ரிபன் பூவை வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்களா அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிட்டதுண்டு. இப்போ நான் எனக்கு வந்து ஒரு யோசனை வந்தது, இந்த பட்டனில் ப்ளூ கலர் நூல் விளங்குது, அதனால் எனக்கிட்ட இப்படியும் ஒரு பட்டன் ஒன்று இருந்தது. இந்த பட்டனை அந்த ஒயிட் கலர் பட்டன் சாரி பட்டர் கலர் பட்டனில் வச்சா ஒரு சின்னதாக டிசைன் ஆகிக்குது. அப்போ நம்ம ரெண்டு பக்கமும் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா ரெண்டு பக்கம் யூஸ் பண்ணலாம். இங்கிட்டு சைட் சூப்பராக ரெடி ஆகிட்டுது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், வேஸ்ட்டாக உள்ள பெனியனில் நான் உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு காட்டிட்டேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பராக நம்ம சோஃபாக்குள்ளே பிலோ ரெடி ஆகிட்டுது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, ரொம்பவே சந்தோஷமாகவும் இருந்தது. சூப்பராக ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, சூப்பராக இந்த பிலோ ரெடி ஆகிட்டுது. நீங்களாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஃபேமிலி யாருக்கிட்டேயும் சொன்னால் தான் இது நீங்கள் பழைய டிஷர்ட்டில் செஞ்ச பிலோ கவர்ன்னு தெரியும், மற்றபடி தெரியவே மாட்டுது. சூப்பராக நீங்கள் ஈஸியாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணணுமா இருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோவோட வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே.